திருச்சியில் இருந்து பொங்கல் திருநாளையொட்டி 3 சிறப்பு பேருந்து நிலையங்கள் காவல்துறை ஆணையர் துவக்கி வைத்தார். வருடந்தோறும் விசேஷ பண்டிகையான தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையில் திருச்சியில் இருந்து செல்லும் பயணிகளின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் திருச்சியில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைப்பது வழக்கம். அதன்படி பொங்கல் திருநாளையொட்டி திருச்சியில் 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டது. திருச்சியில் இருந்து மதுரை செல்லும் பயணிகள் மற்றும் திருச்சியில் இருந்து புதுக்கோட்டை செல்லும் பயணிகள் மன்னார்புரம் பஸ் நிலையம் பகுதியில் இருந்தும், அதேபோல் தஞ்சை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளுக்கு சோனாமீனா திரையரங்க பகுதிகளும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் சத்யபிரியா மதுரை மாவட்ட மார்க்கமாக செல்லும் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இன்னைக்கு திருச்சி மாநகரத்தில் வந்து பொங்கலை முன்னிட்டு வந்து நமக்கு சிறப்பு பேருந்துகள் இந்த மாதிரி ஸ்பெஷல் பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இனாகுரேட் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் வந்து இப்போ ஆப்ரேட் ஆகும். அதில் மெயினாக வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அண்ட் மதுரை, ஸோ 3 டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து நமக்கு அடிஷ்னல் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம இனாகுரேட் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு வந்து இந்த பொங்கலை வந்து நல்லா கொண்டாடணுன்றதுக்காக இந்த ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். நடத்துனர் பேர் அவங்கள ஓட்டுநருக்கு வந்து சிறப்பான ஒரு ஜஸ்ட் அறிவுரை என்ன சொன்னோம் அப்படின்னா, பொதுமக்களோடு அவங்க வந்து கொஞ்சம் இணக்கமாக வந்து ஓட்டணும். ஏன் அப்படின்னா அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரா அவர் ஓட்டுறாங்க. ரெண்டாவது வந்து நிறைய ரஷ் இருக்கும், ஸோ நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கவனமாக ஓட்டணும், ப்ளஸ் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து உரிய ரெஸ்ட்டு அவங்க நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டிட்டு சேஃபாக வந்து பயணிகளை வந்து அந்தந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகணும்னு சொன்னோம். நாங்கள் அதுக்கு தனியாக இப்போ ஒரு ஸ்கீமே போட்டிருக்கோம். ஸோ அது இன்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகுது. சுமார் 1500 பேர் நாங்கள் அடிஷ்னலாக நாங்கள் இந்த சிறப்பு பந்தோபஸ்து போட்டோம். இல்லை, இப்போ இந்த பொங்கல் முன்னிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அடிஷ்னலாக நாங்கள் நிறைய எந்தெந்த ஹாட்ஸ்பாட்ஸ்னு எங்கள் கிட்டே இருக்குது, எங்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுன்றது இருக்குது, அதை கணக்கு பண்ணி நாங்கள் ஸ்பெஷல் டீம்ஸு அதே மாதிரி செக் போஸ்ட்டில் நாங்கள் தனியாக அதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ரெகுலேட் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி அதே மாதிரி நிறையா கேசஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்து விதிமீறல் பண்ணுறாங்களோ அவங்க மேலே வழக்குகள் பதிவு செஞ்சு நாங்கள் கரெக்டாக அந்த ஆக்சிடெண்ட் ஆகாமல் ரெகுலேட் பண்ணுறதுக்கு எல்லா நடவடிக்கையும் இப்போ எடுத்துருக்கோம். தனியாக ஒன்றும் இல்லை, ரெகுலராக இருக்கிறது தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.